வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பச்சை பட்டாணியை முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க. இது பார்த்திங்களா, இது நேற்று நைட்டே ஊற வச்சுட்டதுனால இது நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இது வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக கிடைக்கிதுன்னா அப்படியே கூட செய்யலாம். ஆனால் இது வந்து காஞ்ச பட்டாணிங்கிறதுனால முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு தான் குருமா செய்ய முடியும். இந்த ஊற வச்ச பச்சை பட்டாணியெல்லாம் குக்கரில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இது 3 விசில் வந்துச்சு, தீ அணைச்சிடலாம். இந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் குருமாவில் திக்னஸ் கொடுக்கறதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு கடலை, அப்புறம் சோம்பு கொஞ்சம், கசகசா கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து குக்கர் ஓப்பன் பண்ணி குருமா வைக்க ஆரம்பிக்கலாம். இதில் கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டோம்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இதிலே சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்பு சுவையெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. இனிமேல் இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தா தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். அப்படி தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது தீ அணைச்சிட்டு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாய் கொஞ்சமாக போட்டதுனால மிளகுத்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். குருமானாவே எப்பயும் தக்காளி போட்டு போட்டு தான் செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தக்காளி போடாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். சும்மா கம கமன்னு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம்.